ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சகா ஆஃப்டானியா தி ஈவில் எபிசோட் 6 ரிவ்யூ பத்தா பார்க்க போறோம். எபிசோட் 5 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல டானியா டாக் எங்கிற நேஷனோட கேப்டனையும் அங்க இருக்க மக்களையும் தரமட்டமாக்கிட்டா. இப்போ டானியா ஜெயிச்சதுனால எம்பையருக்கு ஒரு பெரிய வெற்றி. ஆனாலுமே அவங்களுக்கு இன்னும் ரெண்டே திட்டி இருக்காங்க. என்னன்னா ரிபப்ளிக்கும் ஆண்டார்க்டிக் அலையன்ஸுமே. நம்ம இப்ப வேர்ல்டு வார்க்கு போறோம்னா நமக்கு இருக்க சின்ன எதிரிங்களை அழிச்சாகணும். அதுல டன்ட்டோம் அப்படின்னா ஆண்டார்க்டிக் அலையன்ஸ் அழிக்கப்படுங்க அப்படின்னு கேக்குறாரு அந்த மேஜரும். ஆமா, ரிபப்ளிக் விட அவங்க ரொம்ப வீக் தான். ஆனா இப்ப நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. சப்ளை சரியா போக மாட்டேங்குது. இதுல இந்த ஸ்னோ வேற. இப்ப பனிக்காலனால ரயில்வே போறதுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த ஜென்ரலும் இப்போதைக்கு அங்க தாக்கு பிடிக்க முடியும். ஆனா ஒரு கண்ட்ரி அழிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட சப்ளைஸ் கிடையாது. அந்த ஜென்ரலும் சரி, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நம்மளோட ஸ்பெஷல் சோல்ஜர் அங்க அனுப்புவோமா. இந்த ஸ்பெஷல் பெட்டாலியன் டாக்கியன் கேப்டன் அழிச்சது, அதே மாதிரி இதையுமே அழிக்கும். இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் டானியாக்கு வருது. டானியாவும் அவளோட ஸ்குவாட் கூப்பிட்டு, டாக்கியால நீங்க நல்லா வேலை செஞ்சீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நம்மளோட 203rd பெட்டாலியனுக்கு ஒரு புது டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்திருக்கு. நம்ம இப்போ நார்த்துக்கு போக போறோம், நார்டனுக்கு. நம்மளோட ஸ்குவாட் பேரு ரேபிட் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் தான். அந்த பேருக்கு ஏத்த மாதிரி ஹெட் குவார்டர்ஸ் நம்மள லெப்ட் ரைட்னு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே நம்மளோட சாப்பாட்டுக்கு நம்ம வேலை செஞ்சாகணும். ஹெட் குவார்டர்ஸ் நம்ம தான் செய்யணும் ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி நம்மளோட எதிரிங்க யாருன்னா ஆண்டார்க்டிக் அலையன்ஸ். அவங்க ஏற்கனவே நம்ம டெரிட்டரி மேல அட்டாக் பண்ணிருக்காங்க. நம்மளோட சோல்ஜருக்கும் எதிரிங்களுக்கும் நம்ம யாருக்கிறத இதுல காட்டி ஆகணும். இப்போ டானியா வெளியே வர அந்த பொண்ணு கிட்ட, நம்ம கிட்ட நிறையவே மிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்கு, அவங்க ஈஸியாவே ஆண்டார்க்டிக் அலையன்ஸ் அழிச்சிருக்கலாமே, ஆனா ஏன் எதுக்காக இன்னும் அங்க போர் முடியாம இருக்கு அப்படின்னா, வேற கண்ட்ரி இதுல மூக்க நுழைச்சிட்டு இருக்காங்க போல. அந்த பொண்ணும், அப்போ நீங்க சொன்ன மேஜர் கண்ட்ரி எல்லாம் இதுல நடுவில் வராங்கன்றீங்களா? டானியாவோ, ஆமா, ஆனா யாரு, ரிபப்ளிக்கா இல்ல அலைட் கிங்டமா? ஒருவேளை ரெண்டு பேருமே சேர்ந்து கூட அவங்க ஹெல்ப் பண்ணலாம். எதுவா இருந்தாலும் இப்ப நடக்க போற பேட்டில இந்த மொத்த உலகமும் பாத்துட்டு இருக்க போகுது. வேர்ல்டு வார் நடக்கும் தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல நடக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல. டாக்கிய கண்ட்ரிமே சொல்லாம குலாம இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த கடவுள் கூப்பிட்டு இருக்கானே பீங் எக்ஸ், அவ செஞ்ச வேலையாதான் இருக்கும். இப்போ ஆண்டார்க்டிக் அலையன்ஸ் கட்டுறாங்க, அங்க இருக்கிறவங்களாம் ஒரு நல்ல விஷயம். சுத்தி இருக்க கண்ட்ரி எல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற சொல்லிட்டாங்க. நம்ம மொத்த போர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு எம்பையர் கண்ட்ரியோட எம்பையர் எல்லாருமே அழிச்சிடலாம் அப்படின்றாங்க. அதுவும் இல்லாம எம்பையர் இந்த மாதிரி வளரக்கூடாது சொல்லிதான் ரிபப்ளிக் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரிபப்ளிக் கண்ட்ரி மட்டும் இல்ல, அலைட் கிங்டமுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி தான் இருக்கு. எனக்கு தெரியும் இன்னொரு கண்ட்ரி கிட்ட ஹெல்ப் கேட்கறது அசிங்கம் தான், ஆனா இப்ப நம்மளுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இப்போ நார்த் சைடு கட்டுறாங்க, ஒரு பெரிய போர் போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இம்பீரியல் சோல்ஜர்ஸ் தோத்துட்டே இருக்காங்க. என்னது இது, இவங்க சொன்னதை விட இங்க ஆர்மி அதிகமா இருக்கு. இப்போ அங்க அடி வாங்கிட்டு இருந்த இம்பீரியல் சோல்ஜருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, என்னன்னா இன்னுமே அந்த இடத்துல எனிமி போர்சஸ் வந்துட்டே இருக்கான்றாங்க. அவங்க வேற கண்ட்ரில இருக்கிறவங்க, அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்றாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வேற கண்ட்ரிஸோட ஃபைட்டர் பிளேன் வர ஆரம்பிக்குது. அந்த ஃபைட்டர் பிளேன்ஸ்லாம் ரொம்ப ஹைட்டா பார்த்துட்டு இருக்கு. அந்த ஹைட் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிட்டு அங்க இருக்க இம்பீரியல் சோல்ஜர்ஸ் ஈஸியா அழிச்சிடுது. அந்த பேசல் தான் இம்பீரியல் சோல்ஜர்ஸ்க்கான சாப்பாடு சப்ளைஸ் எல்லாமே இருக்கு, அதை பாதுகாக்கணும்ன்றாங்க. அங்க இருக்க சோல்ஜர்ஸும் இப்ப எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, இங்க வித்ரா பண்றது பர்மிஷன் கொடுக்க அப்படின்றாங்க. இப்போ கமாண்ட் சென்டர்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, என்னன்னா ரீஎன்போர்ஸ்மெண்ட் வந்தாச்சு, ஒரு புது பெட்டாலியன் வந்திருக்கு அப்படின்றாங்க. சந்தோஷப்படுங்க, அவங்களோட கமாண்டர் ஒரு சக்தி வாய்ந்த மேஜ். இப்போ அந்த இடத்துக்கு டானியாவோட பெட்டாலியன் வந்தாச்சு. டானியாவோ ரெண்டு கப்பனி அங்க இருக்க சோல்ஜர்ஸ் தாக்குங்க, நாங்க போய் அந்த ஃபைட்டர் பிளேன பாத்துக்கிறோம், நீங்க உங்க முழு போர் யூஸ் பண்ணலாம், நான் அதுக்கு பெர்மிஷன் தரேன். டானியாவோ கம்பெனி ஒன் என்ன ஃபாலோ பண்ணுங்க, அவங்களுக்கு பின்னாடி போய் நம்ம யாருக்கு இது காட்டும் அப்படின்றா. இப்போ கமாண்ட் சென்டருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, என்னன்னா நீங்க ஃபைட்டர் பிளேன் எல்லாம் அனுப்பாதீங்க, நாங்களே பாத்துக்கிறோம்ன்றாங்க அந்த டானியா ஸ்குவாடு. கமாண்ட் சென்டரும் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் இப்ப மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களோட ஆல்டிடியூட் வந்து 7500 இல்ல இனிமே அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு. அங்க இருக்க ஜென்ரலாம், இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல, அவங்க மேஜர்ஸ் தான், ஃபைட்டர் பிளேன் கிடையாது, ஒழுங்கா பாரு அப்படின்றாங்க. அங்க இருக்க சோல்ஜரும், எனக்கு தெரியும் சார், ஆனா அவங்க இப்ப இருக்க ஆல்டிடியூட் 8500 மீட்டர், இல்ல வேற ரீடிங்ஸ் எல்லாமே கரெக்ட் சார். அங்க இருக்க ஜென்ரலும், என்னால இது நம்பவே முடியல, ஹெட் குவார்டர்ஸ் எங்க இந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சாங்க. இப்போ கம்பெனி கம்பெனியா பிரிஞ்சு போய் அங்க இருக்க மேஜர்ஸ் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. டானியோட ஸ்குவாட் ஈஸியா அவங்கள அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலுமே டானியோட பெட்டாலியன் விட அங்க வந்த சோல்ஜர்ஸ் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்காங்க. டானியோட ஸ்குவாட்ல இருக்கிறவங்களும், அப்போ இவங்க தான் வேற நேஷன்ல இருந்து வந்த ஆளுங்களா? டானியாவும், சரி எல்லாம் எப்படி இந்த வாரம் என்ஜாய் பண்றீங்க? அன்னைக்கு டாக்கியால நடந்தது வெறும் ஒரு எக்ஸசைஸ் தான், இன்னைக்கு உங்களோட முழு சக்தி வச்சு சண்டை போடுங்க. அதனாலதான் நான் ரீஎன்போர்ஸ்மெண்ட் வேணா ஃபைட்டர் பிளேன் எல்லாம் வேணாம் சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டேன். இதை நல்லா ஞாபகம், நம்மளோட சண்டைய இருக்கிற எல்லா மேஜர் கண்ட்ரியுமே பார்த்துட்டு இருக்கு, ஏன் இந்த மொத்த உலகமே பார்த்துட்டு இருக்கு, நம்மளோட நேஷனோட ஆர்டர் இதுல இருக்கு, அதனால தோத்து போகாதீங்க. நான் குவாலிட்டியான சரக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன், இதுல யாருக்கு எவ்வளவு சண்டை போறாங்களோ அவங்க தான் இதுக்கான பில்ல கட்டி ஆகணும். இது கட்டவுடனே அந்த சோல்ஜர்லாம், இல்ல அவங்க ஆர்டர் பண்ணதான் ரொம்ப அதிகமானது, இது போனா நான் கடன் வாங்கி தான் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல பரபரப்பா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஃபைட்டர் பிளேன் வர ஆரம்பிக்குது. மேல இருக்க ஃபைட்டர் பிளேன்லயும் பாத்துட்டு இருக்காங்க, கீழே மேஜர்ஸ் இருக்காங்க, அவங்க 6500 மீட்டர்ல தான் இருக்காங்க அப்படின்றாங்க.
நம்மளோட மேஜர்ஸ் பார்த்துப்பாங்க அவங்கள, நீ கவலைப்படாத அப்படின்றாரு. நம்ம அவங்கள விட ரொம்ப ஹைட்டா இருக்கோம், அவங்களால நம்மள நெருங்க கூட முடியாது அப்படின்றாரு. இப்போ அவங்க சொன்ன மாதிரி அந்த ஃபிளைட் பின்னாடி ரெண்டு கம்பெனி மேஜர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. டானியாவும் சரி செகண்ட் லூட்டனன்ட் நம்ம கம்பெனி எடுத்துட்டு போய் அங்க இருக்க மேஜர்ஸ் ஆகிரு. இதுல நீ தோத்து பார்க்காத, கவலைப்படாத, அவங்கள நான் பாத்துக்கிறேன். இதை கேட்ட உடனே அவளுக்கு ஷாக்கா இருக்கு. என்னது அந்த ஃபைட்டர் பிளேன்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்களா? ஆனா அதுல ஃபைட்டர் பிளேன், நீங்க ஒரு பிளேன்ல இருந்தா தான் அவங்களை அழிக்க முடியுமா? டானியாவும் அப்படியா, அச்சோ இப்ப வீட்டுக்கு போய் ஒரு பிளேன் எடுத்து வர முடியாதுல? கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். உங்க எல்லாரும் மாதிரியுமே நானுமே சாப்பாட்டுக்கு வேலை செய்யணும்ல. இப்ப டானியாவுமே அந்த ஃபைட்டர் பிளேன் அழிக்க கிளம்பிட்டா. அதே டைம் செகண்ட் லூட்டன் கீழே கம்பெனி ஒண்ணும் அங்க வர மேஜர்ஸ் அழிக்க போறாங்க. இப்ப பிளைட்ல போறவங்க பாக்குறாங்க, அட ஒரு மேஜ் இங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அந்த சொல்ஜரும் என்னது ஒருத்தன் தானா, முட்டாளுங்க, இது ஒரு சூசைட் அவங்களுக்கு. அவரும் ஸ்பீட் 250 வந்துட்டு இருக்காங்க, அது இல்லாம ஆல்டிடியூட் ஹைட் வந்து 7500 மீட்டர். எனது அவ்வளோ வந்துட்டாலா? அந்த சொல்ஜரும் இன்னும் ஹைட்டா வந்துட்டு இருக்காங்க சார். டானியாவும் இதெல்லாம் ஒரு தகர டப்பாங்கதா, இதெல்லாமே நான் ஈஸியா அழிச்சிருவேன். அந்த சொல்ஜரும் இப்ப ஆல்டிடியூட் 8000 இல்ல 8500 இப்படி போயிடுச்சுன்னா நம்ம ஐடியா வந்துருவா. இதை பார்த்தவன அங்க இருக்க சொல்ஜர்லாம் டானியா அங்க இருந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் டானியா ஈஸியா டாச் பண்ணிடலாம். அங்க இருக்க சொல்ஜரும் இல்ல சார் அவர் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா. டானியாவும் இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி சின்னதா ஒரு பாடி இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான். அங்க இருக்க சொல்ஜரும் சார் அவ 10000 மீட்டர் மேல வந்துட்டா, அட யார் இந்த பொண்ணு, அவளை சுட்டு தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டா பண்ண சுட ஆரம்பிக்கிறாங்க. அது அங்க இருக்க பிளைட் மேல பட ஆரம்பிக்குது. இப்ப பார்த்தா டானியா அந்த பிளைட் மேலே போயிட்டா. ஹலோ ஜென்டில்மேன், அப்புறம் குட் பாய். ஓ அந்த பிளைட்டுக்குள்ள ஒரு கிரனேட் தூக்கி போட்டு போறா. அந்த பிளைட்டுமே வெடிச்சு கீழே விழ ஆரம்பிக்குது. அங்க இருக்க சொல்ஜர்லாம் இல்ல நம்மளோட ஃபார்மேஷன் லீடரோட ஃபிளைட் கீழே வந்துருச்சு, நம்ம என்ன பண்றது, திரும்பி போங்க, எல்லாரும் திரும்பி போங்க அப்படின்றாங்க. டானியா போய் இதை பாத்துட்டு இருக்கா. அட சாதாரண மேஜர்ஸ் எதுக்கு பரவாயில்ல, இவங்கெல்லாம் ஈஸியா அழிச்சிருவேன். இப்போ அந்த பெரிய ஸ்பெல்ல போட ஆரம்பிக்கிறா. கடவுளே என்னோட வேண்டுதலை கேளுங்க, உங்களோட பவர் எனக்கு தேவை. இப்போ அங்க இருக்கலாம் இவ டார்கெட் லாக் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஃபயர் பண்றா. இப்ப அங்க போன ஒரு புல்லட் நிறைய புல்லட்டா மாறுது. அது எல்லாமே அங்க பறந்துட்டு இருந்த எல்லா பிளேனுமே தாக்குது. அந்த பிளேன் வானத்துல வெடிச்சு சதறது. அதுல எப்படி ஒரு பிளேன் தப்பிச்சிருச்சு, அந்த பிளேன் ஸ்ட்ரெயிட்டா கீழே விழு. டானியாவோ ஒரு பிளைட் மட்டும் கீழே விழுந்துருச்சு, மத்த பிளேன் எல்லாம் தப்பிச்சு போடுச்சு, நான் அந்த பிளேன் போய் பார்க்க போறேன் அப்படின்றா. இப்ப டானியாவுமே அங்க கீழே வந்த பிளேனை போய் பாக்குறா. அங்க போய் பார்த்தா அந்த சோல்ஜர்ஸ் ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க. இவ்வளவு பாக்குறா, அட உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம்னு வந்தேன், இப்ப எதுவுமே கிடைக்கல. இப்போ அந்த இடத்துல டைம் ஸ்டாப் ஆகுது. பின்னாடி ஒரு குரல் கேக்குது, உன்னோட பவர் உனக்கு சந்தோஷத்தை தருதா. டானியாவும் டக்குன்னு தெரியுமா அந்த சோல்ஜர் சுடுறா. சுட்டுமே அங்க இருக்க சோல்ஜர் ரத்தத்துல எழுதிக்கிறாரு, இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே இப்ப உனதான் குறி வச்சிருக்காங்க போலயே, என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னே, உனக்கான தண்டனை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. டானியாவும் அப்போ எனக்கு தெரியும் இதெல்லாம் உங்களை தானே பீங் எக்ஸ், அந்த வயசோ மொத்த உலகத்தை எடுத்து சண்டை போடுறது எப்படி இருக்கு. டானியாவும் திருப்பியுமே அதை சொல்றா. இப்போ டைம் அன்ஃப்ரீஸ் ஆகுது. இப்போ அந்த இடத்துல வேற நேஷனோட அப்சர்வேஷன் யூனிட் இருக்கு, அவங்க எல்லாருமே டானியா பண்ணதை கவனிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஜென்ரலும் ஃபைட்டர் பிளேனை தனியா ஒத்தால அழிச்சிட்டலா, நிஜமாலே ஒரு டெபிள் தான், இந்த இன்ஃபர்மேஷனை எப்படியாச்சும் ஹெட் குவார்டர்ஸுக்கு அனுப்பி ஆகணும். அங்க இருக்க சொல்லிடும் சார் இப்போ ஒரு பெரிய மேஜிக்கல் எனர்ஜி இங்க வந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. பார்த்தா டானியா அந்த இடத்துக்கு கேம் வச்சுட்டு இருக்கா. அங்க இருக்க சொல்லிச்சும் சரி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுவோம், அவன் என்ன பண்றான்னு பாப்போம் அப்படின்றாங்க. ஆனா வெளியே பார்த்தா டானியா அந்த இடத்துல தக்குறி வச்சுட்டு இருக்கா. உள்ள இருக்க சொல்லிச்சுலாம் வெளில என்ன நடக்குது, இப்போ அந்த ஜென்ரலுக்கு இப்போ தான் தெரிய வருது அந்த எக்யூப்மெண்ட் ஆஃப் பண்ணுங்க, அவன் நம்மளை ட்ராக் பண்ணிட்டு இருக்கா போல. ஆனா டானியா ஏற்கனவே அந்த இடத்த கண்டுபிடிச்சா. இப்போ திருப்பியுமே கடவுளை வென்றா. கடவுளே எனக்கான சக்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மேஜிக்கை ஃபைட் பண்றா. அங்க இருக்க சொல்லிச்சும் சார் ஆர்டிலரி ஸ்பெல் ஃபைட் பண்ணுங்க அப்படின்றாங்க. இவ்வளவு தூரத்துக்கு அந்த மேஜிக் ஸ்பெல் வராது அப்படின்றாங்க. அங்க இருக்க ஜென்ரலோ எப்படியோ ஒண்ணு இங்க தப்பிச்சு போங்க. இப்போ அந்த ஸ்பெல் அவங்க இருந்த இடத்தையும் அழிச்சிருது. பார்த்தா உள்ள இருந்த சோல்ஜர்லாம் எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. ஆனா அவங்க கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாமே அதோட அழிஞ்சு போச்சு. இப்ப இந்த நியூஸ் ஆண்ட் ஆண்ட் அலையன்ஸ் வருது. அங்க வந்து சொல்ஜரும் சார் நம்ம ஆபரேஷன் தோத்து போச்சு. அந்த ஜென்ரலும் இந்த போர்ல தோப்புன்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனாலுமே நம்மளோட முழு பவர் யூஸ் பண்ணி நம்ம யாருங்கிறத காட்டணும். இப்ப டானியாவும் அந்த மேஜிக் கூப்பிட்டு ரொம்பவே நல்ல வேலை செஞ்சேன் இன்னைக்கு. டானியாவும் ரொம்ப நன்றி ஜென்ரல். சரி இப்போ அடுத்த பிளான் பத்தி பேசுவோம். அந்த இடத்துல அந்த லூட்டனன்ட் இருக்காரு, மேஜர் எனிமிஸோட இடத்த நீங்க போய் அழிக்க போறீங்க. டானியாவும் அப்போ எங்களை ஃப்ரண்ட் லைன்ஸ்ல போக போறேன்றீங்க. அந்த லூட்டனன்ட்டும் இப்போதைக்கு அது ஒரு பிளான் தான் சொல்ல முடியும், முழுசா அவங்ககிட்ட சொல்ல முடியாது. அந்த ஜென்ரலும் உனக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய மேஜர் கண்ட்ரி இதுல நடுவில் மூக்கம் அழைச்சிட்டு இருக்காங்க. மேஜர் உங்களை நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. இப்போ டானியாக்கு அந்த வாய்ஸ் வந்து ஞாபகம் வருது, இந்த மொத்த உலகத்தையும் சண்டை போடுறது எப்படி இருக்கு. டானியாவும் கவலைப்படாதீங்க சார், ஆண்ட் ஆண்ட் அலையன்ஸ் மட்டும் இல்லை, ரிப்பப்ளிக்கும் அலைட் நேஷன் கிங்டமும் எல்லாத்தையும் நம்ம அழிச்சிருவோம். நம்மளை யார் யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நான் அழிச்சிருவேன். இப்போ ஆண்ட் ஆண்ட் அலையன்ஸ் கட்டுறாங்க. அந்த இடத்துல போன வாட்டி கட்டின ஒரு கர்னல் இருக்காரு. இன்னொரு சொல்ஜர் வந்துட்டு கர்னல் உங்க ப்ரொமோஷனுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த கர்னலும் ரொம்ப சந்தோஷப்படாத, நம்ம பின்னாடி தான் போறோம், ஆனா இது ரொம்பவே முக்கியமான இடம். இப்போ அந்த கர்னலும் அவரோட ஃபேமிலி போட்டோ எடுத்து பாக்காரு, அவர் பொண்ணையை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காரு. இத்தோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை.